GRT Dwellers. Everest Shahi Biryani Masala. Taste the best. Everest. ஆண்டு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னால் திரையில் தான் கதாநாயகியாக இருக்க முடியும், திரை மறைவில் கதாநாயகியாக இருக்க முடியாது அப்படின்னாங்க. என்ன சார் அர்த்தம்? என்னை வந்து ஒரு நான் கதாநாயகியாக நான் எப்படி நடிக்கிறேனோ நடந்துக்கிறேனோ அந்த மாதிரி பின்னாடியே நான் நடந்துக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்தில் நடிக்க வரவங்களை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலைன்னா அவங்க படத்தில் தூக்கிடுவாங்க, படத்தில் அவங்கள போட மாட்டாங்க. ஒரு ஷூட்டிங் இடம் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னாக்க இரவில் அவங்களோட கதவை தட்டுவது. ஏன் ஒரு ஹீரோ இந்த ஹீரோயினி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்? இந்த ஒத்துழைப்பு கொடுக்காததுனால. ஒத்துழைப்புனா பாலியல் ஒத்துழைப்பு அப்படின்னு. ஜெயலலிதாவுக்கே இதுதான் நடந்திருக்கு, ஜெயலலிதாவே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அவங்களே சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்களே. சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இது போன்ற பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு ஒரு நடிகைக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஆதாரம் கேட்பது முறையா? சரி, அப்படி ஆதாரமே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன். அப்போ நடிகர்களுக்கு நடிகைகள் மீது ஒரு பாலியல் ஈர்ப்பு இருக்கு, ஆசை இருக்கு. மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமாவுடையும் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா, நடக்குதா? செட்லைட் எரியணும்னா பெட்லைட் அணையணும் அப்படின்னு ஒரு வசனம் அப்பவே இவ்வளவு ஓப்பனாக எழுதினாரு. அஞ்சலி தேவி தியாகராஜ பாபாவை சேர்த்து வச்சு கிசு கிசு எழுதுனால அந்த பத்திரிகையாளரை குத்தி கொண்டுட்டாங்க. கேரளா சினிமா வந்து ஒரு மாஃபியா உலகம் போல இயங்குகிறது. இந்த மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட பவர்ஃபுல் பீப்புள் எல்லாமே ஆண்கள். முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள், முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்கள், முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இந்த 15 பேர் தான் மாஃபியாவா? வணக்கம் சார். குமுதம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கேரளா சினிமாவை அதிர வச்சுட்டு வரக்கூடிய நீதிபதி ஹேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. சட்ட ரீதியாக ஒரு கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு அந்த கமிட்டி விசாரணை செய்து பல பேரிடம் தகவல்களெல்லாம் பெற்று இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. 2019லேயே அந்த அறிக்கை ரெடி ஆயிடுச்சு. 2017ல ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஒரு மக்கள் மறந்துருப்பாங்க, நீ ஞாபகப்படுத்தலாம். ஒன்று, ஒரு மலையாள நடிகை அவங்க ஷூட்டிங்லேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது காரில் அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அது சம்மந்தமாக நிறைய பேர் அரெஸ்ட் ஆகி ஒரு நடிகர் கூட ஜெயிலுக்கு போய், ஒரு பிரபல கதாநாயகர் நடிகர் ஜெயிலுக்கு போய், நடிகர் திலீப்குமார், ஆமாம், ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறமா பெயிலில் வெளியில் வந்து திருப்பி விசாரணை தொடர்ந்து பல சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு சில சாட்சிகள்லாம் பின்வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணப்பட்டு அந்த கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டு அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து WCC அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த கேரளாவில் உள்ள சில நடிகைகள் ரேவதி, பார்வதி இவங்க மாதிரி சில பேர்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் ஒரு அமைப்பு ஒன்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்காக இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரணும், இந்த மாதிரி பெண்கள் துன்புறுத்தப்படுவது பாலியல் ரீதியாக அப்படிங்கிறத வந்து இதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு மாதிரி ஒன்று அமைக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நடவடிக்கையை ஆரம்பித்தாங்க. சிஎம் கிட்டலாம் போயிட்டு கவர்மெண்ட்டில் இதுக்கான ஒரு மெமோரண்டம்லாம் கொடுத்தாங்க. அப்போ பண்ணப்போது சிஎம் வந்து ஒரு கமிட்டி ஒன்றுத்தை ஏற்படுத்தினார். ஜஸ்டிஸ் ஹேமா, ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஹேமா அவங்களோட கமிட்டி, அவங்க தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கமிட்டியில் பழம்பெரும் நடிகை, பல முறை ஊர்வசி விருது வாங்கினவர், சிறந்த தேசிய விருது வாங்கிய நடிகை சாரதா அவங்க, அப்புறம் வல்சலகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழுவில் மெம்பராக இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த விசாரணையை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகையாக கூப்பிட்டு யார் யாரெல்லாம் வர விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பெற்றார்கள். பல கேள்விகளை கேட்டு என்ன மாதிரியான துன்புறுத்தல்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு திரைத்துறையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து என்ன மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் கேட்டு அவங்கள நிறைய அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி
2019ல் பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதை வெளியிடாமையே இருந்தது. இப்போது அதை வந்து ஒருத்தர் பப்ளிக் என்ன பண்ணார், ஒரு ஆர்டிஐ இது போட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அதை கேட்டு அதை ஏன் இவ்வளோ நாளாக பண்ணலை அப்படின்னு அப்பவும் பண்ணல. உடனே ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தர் போய் ரஞ்சனி என்ற ஒரு நடிகை, அவன் நானும் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால எங்கிட்ட அது என்ன பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெளியிடுங்க அப்படின்ட்டாங்க, இந்த அறிக்கையை கொடுங்க அப்படின்னோடனே. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, 295 பேஜ் உள்ள அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 239 பேஜஸ் தான் இப்போ வந்திருக்கு. மீதி உள்ள ஒரு 50-45 பேஜோ அந்த மாதிரி வந்து அதை இது பண்ணிட்டாங்க, அதை என்ன சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு வச்சுருக்காங்க, அதை கிளாஸிஃபைட் மாதிரி, அதை இன்னும் வெளியிடலை. அதில் வந்து 15 பேர் கொண்ட ஒரு முக்கியமான நபர்கள் வந்து திரையுலகில், மலையாள திரையுலகில் அவங்க தான் பவர் சென்டர் ஆஃப் மலையாளம் சினிமா. இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் அதில் இருக்காங்க அந்த 15 பேரில். இவங்க 15 பேர் சொல்கிறபடி தான் அந்த மலையாள திரையுலகமே நடக்குது, அவங்க தான் ஒரு மாஃபியா மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளே இருக்குது அப்படின்னு தகவல்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறமா அந்த விஷயம்லாம் இன்னும் வெளியில் வரல. இப்போது அந்த விஷயத்தை ஏன் நீங்கள் இது பண்ணி வச்சிங்க, அதையும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி 15 நாள் டைம் கொடுத்தாங்க ஒரு சில நாட்கள் முன்னாடி ஹைகோர்ட்டில். அதனால் இன்னும் ஒரு 10 நாட்களில் முழு வரைக்கும் வெளில வந்துடும். அப்போ யார் யார் பேர்லாம் வெளில வரும் அப்படின்றத ரொம்ப எல்லாருமே ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. மலையாள சினிமாவே அல்லோலப்படுற அளவுக்கு அந்த நீதிபதி ஹேமா கமிஷனுடைய அறிக்கையோட ரிப்போர்ட் வந்து பார்க்கப்படுது. அப்படி என்ன அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே இருக்குது சார்? முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா, இந்த பாலியல் துன்புறுத்தல், நடிகைகளை பற்றி நடிகைகளுக்கு தொல்லை கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுற மாதிரி, இது கிட்டத்தட்ட இந்த ஒரு சிமிலர் இன்சிடெண்ட் வந்து பத்திரிகை உலகில் ஒரு 80 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. தியாகராஜ பாகவதர் காலத்தில் தமிழ் சினிமாவில் தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து தாறுமாறாக எழுதுவார் நடிகைங்களெல்லாம் பற்றி இந்து நேசன் அப்படின்ற பத்திரிகையில், அப்படி எழுதும்போது அவர் மேலே கோபப்பட்டு அவரை தாக்கி கொல்லப்பட்டார் அப்படின்னு நவம்பர் 7ஆம் தேதி 1944 நடந்தது. பத்திரிகையாளர் அடிச்சே கொண்டுட்டாங்களா? அடிச்சே கொண்டுட்டாங்க, கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க. ஒரு 4-5 பேர் வந்து ரிக்ஷாவில் புரசவாக்கம் அந்த ஏரியாவில் தான் இது நடந்தது. இது புரசவாக்கமில் நடந்தோடனே அவர் உடனே போயிட்டு அவர் அந்த கத்தி குத்தோடு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி ரத்தம்லாம் அதிகமாக போய் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் காலையில் 4:00 இறந்துருக்காரு. அதில் யாருன்னு யாரோ வடிவேலுவோ யாரோ ஒரு நபர் அந்த சமயத்தில் ஒரு அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரித்து இதெல்லாம் பண்ணும்போது அதில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமாக வந்து தியாகராஜ பாகவதர், அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமலு நாயுடு, பச்சிராஜா ஸ்டுடியோஸோட ஓனர் ஸ்ரீராமலு நாயுடு, அவருங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் இவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க? இது ஒரு மிக பிரபலமான நடிகை அஞ்சலி தேவின்னு நினைக்கிறேன். அஞ்சலி தேவி தியாகராஜ பாகவதரை சேர்த்து வச்சு கிசு கிசு எழுதுனால அந்த பத்திரிகையாளரை குத்தி கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி பல தகவல்கள் எழுதினாங்க. நாட் ஓன்லி அஞ்சலி தேவி, நிறைய பேர் அந்த சமயத்தில் இருந்த பல நடிகைகள் அவங்களெல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க. எழுதினோடனே அந்த இந்து நேசன் பத்திரிகைன்றதே வந்து அப்போலாம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு மஞ்சள் பத்திரிகை அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுகிற மஞ்சள் பத்திரிகைன்னு அவர் வந்து ஏற்கனவே ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவர். அந்த லக்ஷ்மிகாந்தன்கிறவர் விசாகப்பட்டினத்தில் ஒரு ஃபோர்ஜரி கேஸில் அரெஸ்ட் ஆகி அந்தமான் சிறையில் இருந்து அப்போது அவர் அங்கேருந்து விடுதலை பண்ணி இங்கே வந்தார். மெட்ராஸுக்கு வந்த உடனே இந்த பத்திரிகை தொழில் ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இப்படி பண்ணப்போது அவர் முதல்ல வந்து சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், வார பத்திரிகை. அந்த சினிமா தூதில் ரொம்ப இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தோடனே ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகவே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் போயிட்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ளவங்கக்கிட்ட அப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்து, ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து மூட சொன்னாங்க. அதை கம்ப்ளீட்டாக அந்த பத்திரிகையை பேன் பண்ணி மூட சொன்னாங்க. அதை பேன் பண்ணவர் இந்து நேசன் அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தார். ரொம்ப பரபரப்பாக போச்சு. அப்போது இந்து நேசனில் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் எங்கேயோ ஒரு நண்பரை பார்க்க போயிட்டு திரும்பி வரும்போது புரசவாக்கத்தில் மதிய வேளையில் அவரை ஒரு 3-4 பேர் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் தான் அப்போலாம் போவாங்க, சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி அவரை குத்திருக்காங்க. இந்த அப்டமனில், லெஃப்ட் அப்டமனில் குத்தி ரத்தம் எக்கச்சக்கமாக ப்ளீட் ஆகி வெளில வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள், பெண்கள் ஆண்கள் தொடர்பு இருக்குது,
நடிகர் நடிகைகள் தொடர்பு இருக்குது, டைரக்டர் நடிகைகள் தொடர்பு அப்படின்ற மாதிரி என் பேச்செல்லாம் அப்போவே அடிப்பட்ட நேரம். அதாவது ஒரு நடிகைக்கும் ஒரு நடிகருக்கும் தொடர்பு இருக்குன்னு கிசுகிசு எழுதின பத்திரிகையாளரே குத்தி கொண்டுனேன் அந்த காலத்து சினிமா. ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சினிமா இருக்குது, அல்லது சினிமாவில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா, இது வந்து ஏற்கனவே ஹிந்தி பட உலகில் இதை பற்றி பேச்சு வந்தது. ஹிந்தி பட உலகில் நடிகை இங்கே நடிக்க வந்தானா அவர்களை வந்து ஒத்துழைக்கணும், பாலியலுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்டிங் கூச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. முதல்லையே அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் இருக்கும், நீங்கள் வந்து டைரக்டரோட ஹீரோவோட ப்ரொடியூசரோட ஒத்துழைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. இது மாதிரி பல மொழி திரைப்படங்களில் இந்த பேச்சு வந்தது. அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நடிகைக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஆதாரம் கேட்பது முறையா? சரி, அப்படி ஆதாரமே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாரமே கேட்கல, ஆதாரமே இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு இன்னசென்ட் ஆள் மேலே கூட வேறு ஏதாவது பழி தீர்ப்பதற்காக கூட ஒருத்தர் சொல்லலாம்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுமே. நீங்கள் ஒரு சைடு மட்டுமே பார்க்குறீங்க, ஒரு எப்போவுமே எந்த ஒரு வழக்குமே ரெண்டு சைடுமே பார்க்கணும் இல்லையா, ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஒரு கொலையாளியை கூட வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கோர்ட்டில் வந்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க, நீ கொலை பண்ணினியா அப்படின்றத அவனை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட போலீஸ் விசாரணையில் இறங்குறாங்க. விசாரணை மூலமாக இவன் இவன் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒருத்தன் வந்து சரண்டர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் இப்போது பல கொலைகளில் ஒரு ஆளை சரண்டர் பண்ண வச்சிடுறாங்க, யாரோ ஒருத்தன் போய் சரண்டர் ஆகிடுறான், அவனுக்கு பலியாடு மாதிரி ஆகிடுறான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் குமுதம் பத்திரிகையிலேயே வந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்கள் குமுதம் பத்திரிகையில் 1975 மறைந்த மாண்புமிகு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னால் திரையில்தான் கதாநாயகியாக இருக்க முடியும், திரை மறைவில் கதாநாயகியாக இருக்க முடியாது அப்படின்னாங்க. என்ன சார் அர்த்தம் இதுக்கு, என்ன அர்த்தம் இது? இட்ஸ் ஓப்பன், திரை மறைவில் கதாநாயகியாக இருக்கணும் அப்படின்னா திரைக்கு பின்னாலும் என்னை வந்து கதாநாயகர்களோ அல்லது ப்ரொடியூசர்ஸோ அல்லது டைரக்டர்ஸோ என்னை வந்து ஒரு நான் கதாநாயகியாக நான் எப்படி நடிக்கிறேனோ நடந்துக்கிறேனோ அந்த மாதிரி பின்னாடியே நான் நடந்துக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் 1975 குமுதத்தை எடுத்து பாருங்கள், 1975 குமுதத்தை எடுத்து பாருங்கள். அப்போ என்ன ஆச்சு, ஜெயலலிதாவே இப்படி பேசியிருக்காங்க? ஜெயலலிதாவே பேசுகிறாங்க, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட சமயம் ஜெயலலிதா. அப்போது ஒரு தொடர் கூட எழுத ஆரம்பித்தாங்க, அவங்க குமுதத்தில் ஒரு தொடர் கூட எழுத ஆரம்பித்தாங்க. அதில் பல உண்மைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க. ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் வந்தது, ஏதோ நிர்பந்தம் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. அதே குமுதத்தில் மறுபடியும் 1990 எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு 90s or 2000s இன்னொரு நடிகை எழுத ஆரம்பித்தாங்க. அந்த நடிகை வந்து ரெண்டு வாரம் பயங்கர பரபரப்பாக அதிர்ச்சிகரமான விஷயங்களை எழுத ஆரம்பித்தாங்க ரெண்டு வாரம். அந்த நடிகை பேர் குறிப்பிடப்படவில்லை, அவங்கவுங்க அசியூம் பண்ணிட்டாங்க இந்த நடிகையாக இருக்கும் அந்த நடிகையாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வந்து அதிர்ச்சிக்கும் மேலே அதிர்ச்சி, அப்படிப்பட்ட தகவல்களெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அதுவும் வந்து பல நிர்பந்தங்கள் காரணமாக அந்த பேட்டியும் அந்த இதுவும் நிறுத்தப்பட்டது, தொடரும் நிறுத்தப்பட்டது. எல்லாம் உங்கள் குமுதத்துலேயே நடந்திருக்கு. ஒரு படம் வந்தது, சினிமா பைத்தியம் அப்படின்னு ஒரு படம், 1975 ரிலீஸ் ஆச்சு. குட்டி என்ற படத்தோட ரீமேக் இது. ஓகே, இதில் ஹிந்தியில் இவங்க ஜெயபாதுரி நடித்த ஒரு படம், தர்மேந்திரா அமிதாப் பச்சன் இவங்கள்லாம் ஆக்ட் பண்ணாங்க, பெரிய ஹிட்டு. ரிஷிகேஷ் முகர்ஜி பண்ணி வாணிஜெயராம் பாடின பாட்டு உலகம் முழுக்கும் பிரபலமாகி வாணிஜெயராம் புகழ்பெற்ற பாடகையாக உருவானது அந்த படத்தில் தான். போலுரே பப்பி அப்படின்ற பாட்டை பாடினாங்க அவங்க, அவங்க பாடி போனாங்க, அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க. அந்த படத்தை தமிழில் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஏஎல் சீனிவாசன் அவர்களுடைய கண்ணதாசனோட அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணி முக்தா சீனிவாசன் டைரக்ட் பண்ணி இந்த படம் சினிமா பைத்தியம் வெளியே. அதுக்கு வசனம் எழுதினவர் ஏஎஸ் பிரகாசம், பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம், புகழ்பெற்ற வசனகர்த்தா. அவர் ஒரு வசனம் எழுதினார், அந்த படம் சினிமா சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால ஒரு வசனம் வரும், செட்லைட் எரியணும்னா பெட்லைட் அணையணும் அப்படின்னு ஒரு வசனம். அப்போவே இவ்வளோ ஓப்பனாக எழுதினார், செட்டில் லைட் எரியணும்னா பெட்டு லைட் அணையணும் பெட்ரூமில், அப்போ தான் செட்லைட் எரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதில் ஒரு சினிமா துறைக்கு வர விரும்புகிற ஒரு பெண்ணு சினிமா துறைக்கு போயிட்டு எப்படி சீரழிஞ்சு போகிறா அப்படின்னு ஒரு கேரக்டர் மூலமாக காமிப்பாங்க.
பிஆர் வரலட்சுமின்னு ஒரு பழைய நடிகை, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தின நடிகை, அவங்க அந்த சீனில் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரில். அவங்க மூலமாக அவங்க காமிச்சாங்க அந்த கேரக்டரை காமிச்சு இந்த மாதிரி வசனங்கள்லாம் எழுதப்பட்டது. மீ டூங்கிற சர்ச்சை வந்து பேன் இந்தியா லெவலுக்கு வந்து பத்திக்கிட்டு இருந்துச்சு, ஒரு புயலே அடிச்சிச்சுல. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அந்த மீ டூ விஷயம்? இல்லை, நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாதா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மீ டூ வந்து இப்போவும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி உலகம் மாறிப்போச்சு. இன்றைக்கி இன்டர்நெட் வேர்ல்டு, இன்றைக்கி கேமரா இருக்குது, கையில் கேமரா இருக்குது, பட்டனில் கேமரா இருக்குது. ஒரு பிரபல சாமியார் அவர்கள் அறையில் கூட கேமரா வைக்கப்பட்டு அதெல்லாம் கூட வெளியாச்சு, உங்களுக்கு தெரியும். பாலியல் விஷயங்கள்லாம் வெளியாச்சு, நாட்டை விட்டு போயிட்டாரு, அந்த நாட்டை விட்டு போயிட்டாரு. ஆமாம், வேறு கண்ட்ரியே ஒன்று உருவாக்கியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் நித்யானந்தா சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரை பற்றி செய்தி வந்தது, அப்போ ரொம்ப பரபரப்பாக போச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு நடிகையும் அவரும் ஒரு அறையில் இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் செய்திகள் வந்தது, வீடியோலாம் வெளியாச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து என்னென்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக சொல்லலாம், ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஒரு நடிகரோ ஈஸியாக ஆதரிச்சிட மாட்டாங்க. இப்போ கேரளா சினிமாவே அதிர்ற அளவுக்கு இந்த நீதிபதி ஹேமா கமிஷனோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அப்படி என்ன அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே சாராம்சம் இருக்குது, என்ன விஷயம்? இல்லை, அந்த ரிப்போர்ட்டில் வந்து நான் சொன்ன விஷயம் தான் என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து கேரளா சினிமா வந்து ஒரு மாஃபியா உலகம் போல் இயங்குகிறது. இந்த மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட பவர்ஃபுல் பீப்புள், எல்லாமே ஆண்கள். லிஸ்ட் சொல்ல முடியுமா யார் யார்? அது யாருக்குன்னு வெளியில் வரல, அதெல்லாம் வரல. இவங்க தான் நடத்துகிறாங்க. ஒன்று மாஃபியா, ஒரு பிரச்சனை ஹேமா கமிஷனில் இருக்குது, மாஃபியா பிரச்சனை. ரெண்டாவது, அந்த மாஃபியாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நிர்பந்திக்கிறாங்க படத்தில் நடிக்க வரவங்கள. அவங்க வந்து இந்த இதுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலைன்னா அவங்க படத்தில் தூக்கிடுவாங்க, படத்தில் அவங்கள போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் இடம் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னாக்க, இரவில் அவங்களோட கதவை தட்டுவது, அவங்களுடைய அறையோட கதவை தட்டுவது, பயமுறுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. இந்த மாதிரி இதில் ஒத்துழைக்கிறவங்களுக்கு சம்பளம் நிறையா கொடுக்கப்படுகிறது, ஒத்துழைக்காதவங்கள தூக்கிடுறாங்க, இல்லை ரொம்ப அவசியமாக இருந்தால் சம்பளத்தை குறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இதில் வெளில வந்திருக்கு. அதனால் பெண்கள் மட்டுமே வந்து இதில் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பெண்களுக்கு இதில் ரொம்ப பாதிப்பு. பெண்கள் நடிக்க வராங்க, அவங்க இதையும் ஒரு தொழிலாக எடுத்து நடிக்க வராங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் மாதிரி வந்து காலையில் 7 ஓ கிளாக் ஷூட்டிங் அப்படின்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் படம் எடுக்க ஆரம்பிப்பாங்க, ஆரம்பித்து ஈவினிங் 6 வரைக்கும் நடப்பு. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 9 to 6ன்றது தான் கால் ஷீட்டாக இருக்குது. 9 to 6 பண்ணுறாங்க, 9 to 9 பண்ணுறாங்க. சன்ரைஸ் கால் ஷீட்னால் காலங்காத்தால் வர சொல்கிறாங்க, ரொம்ப ரேராக அந்த மாதிரி சன்ரைஸ் பண்ணுவாங்க. நைட்டு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நைட் கால் ஷீட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான சில பெண்கள்லாம் வந்து வேணும்ட்டே எங்களுக்கு நைட்டில் வர சொல்கிறாங்க, நைட் ஷூட்டிங் வைக்கிறாங்க, நைட்டில் வர சொல்கிறாங்க, ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல லொக்கேஷனை போடுறாங்க. அந்த லொக்கேஷனே ரொம்ப தனிமையான ஒரு இடமா இருக்குது, அந்த இடமே பயமாக இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சகோதரனையோ தந்தையோ தாயையோ இல்லை அசிஸ்டன்ஸையோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. பட் இன்றைக்கி யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் ஒரு நிர்பந்தம், ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்றப்போது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை மீறி தான் நடக்கும். ஏன் ஒரு ஹீரோ இந்த ஹீரோயினி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்? இந்த காரணத்தினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இந்த ஒத்துழைப்பு கொடுக்காததுனால. ஒத்துழைப்புனா பாலியல் ஒத்துழைப்பு அப்படின்னு, ஒத்துழைப்பு கொடுக்காததுனால அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஹேமா கமிட்டியில் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ நடிகர்களுக்கு நடிகைகள் மீது ஒரு பாலியல் ஈர்ப்பு இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க அதில், அந்த ரிப்போர்ட்டில் அப்படி தான் சொல்லப்படுது. இப்போ அந்த ரிப்போர்ட்டுங்கிறது இட் இஸ் ஒன்லி எ ரிப்போர்ட்டு, அதை வச்சு நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகே, அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுக்கிற நபர்கள், இந்த நடிகைகள் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது இன்னும் ஒரு 10 நாளில் வெளில வரும், இன்னும் பரபரப்பாக இருக்கும், அப்போ நீங்கள் திருப்பி வருவீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு 50 வருஷத்துக்கு மேலாகவே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, மீட்டு சமீபமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீதிபதி ஹேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா, அல்லது நீதிபதி ஹேமா கமிஷனுடைய அறிக்கை 10/11 ஒரு அறிக்கையா? இல்லை, கமிஷன் அறிக்கைங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. அதாவது என்னென்னா, கமிஷன் அறிக்கைங்கிறது அவங்க நிறையா பேரை விசாரித்து என்னென்ன நடந்திருக்குன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நடக்குதுன்றது கவர்மெண்ட்டோட கவனத்துக்கும் கோர்ட்டோட கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் முதல் கட்டம்.
நீங்கள் எடுத்தோடனே நம்ம கடைசி கட்டத்துக்கு போயிட முடியாது. தண்டனைங்கிறது எப்போ வரும்னா, ஒவ்வொரு நபராக குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நபர் எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த எக்ஸ்ன்ற நபர் மேலே ஒரு நடிகை குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ரெண்டு பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க கேரள அந்த அமைப்புகள்லேருந்து. ரெண்டு பேர், ஒருத்தர் டைரக்டர் ரஞ்சித்து, இன்னொருத்தர் நடிகர் சித்திக்கு, இவங்க ரெண்டு பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நேரடியாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இதில் வந்து இப்போ நான் சொன்னேன், நிறைய பேர் வெளியில் வரல இல்லையா, இன்னும் சொன்ன அதில் ரெண்டு பேரோட பேர் வெளியில் வந்துடுச்சு. ஓகே, ஆனால் இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு 7 பேரை நியமித்து, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணி, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி ஒன்று பண்ணி நீங்கள் அறிக்கை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. எப்படியும் 15 நாளில் அது எல்லா தகவலும் வெளியே வந்தாகணும், வந்துடும். அது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இது போன்ற பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ நடிகர் திலீப்குமார் கேஸே கூட எடுத்துக்கங்களேன், ஒருவேளை அது வந்து அந்த குற்றத்தோட நேச்சரை பொறுத்து தண்டனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிஹேவியர் 4 விதமான இது இருக்குது. ஒருவர் வந்து வந்து அவர் வந்து சைகையை காமிக்கிறது, இல்லை ஒரு பான் ஃபில்மை ஒன்று காமிக்கிறது, இல்லை தவறாக பேசுவது, இல்லைன்னா அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருங்கி போகிறது, அவங்கள தொடுவது, இது பண்ணுவது, இந்த மாதிரியான இது அப்படின்னாக்க, இதுக்கெல்லாம் 3 வருட கடுங்காவல் ப்ளஸ் ஃபைன் அல்லது போத் அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி வந்து சப்போஸ் ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கே ஆளானாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேப் அப்படின்னே வச்சுக்கோங்க, இட் அமௌண்ட்ஸ் டு ரேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேப்புனா ரேப்புக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான். ரேப்புனா 10 வருஷம் இல்லைன்னா ஆயுள் தண்டனை. இந்த மாதிரி ஏன்னா இப்போ புது சட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், சட்டம் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அந்த சட்டப்படியெல்லாம் இன்னும் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமாவிலையும் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா, நடக்குதா? அதுதான் நான் சொன்னேன்னே, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சொன்னதோடு நிற்குது, 1-2 கேஸ் கோர்ட்டில் போயிருக்கு, அதுக்கான ஆதாரம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் சரத்குமார் அவருடைய மகள் வரலட்சுமி, நடிகை வரலட்சுமி வந்து ஒன்று சொன்னாங்க. இந்த செய்தி வந்தபோது இதில் வந்து இந்த விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ் படி, விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் JS வர்மா அவர்களுடைய தீர்ப்பு படி 1997 அந்த தீர்ப்பு வந்தபோது விசாகா கமிட்டின்னு ஒன்று கமிட்டி ஒன்று போட்டாங்க. இப்போ அந்த இதுபடி அந்த விசாகா கைட்லைன்ஸ் படி இங்கேயும் வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டின்னு ஒன்று அமைக்கணும். அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும், இப்போ சினிமா இருக்குதுன்னா சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு என்னுடைய இது என்ன அப்படின்னாக்க, என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்க, இப்போ நீங்கள் வந்து படத்தில் நீங்கள் வந்து ஒரு டைட்டில் போடுறீங்க, ஒரு படம் வந்தோடனே ஒரு டைட்டில் போடுறீங்க, இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை, இந்த படத்தில் விலங்குகளுக்கு எந்த தீங்கும் நிகழ்த்தப்படவில்லைன்றீங்க. ஒரு நீங்கள் நாயை யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த நாயை நீங்கள் துன்புறுத்தலை அப்படிங்கிறதுக்கு விலங்குகள் நல வாரியத்துலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அலோவ் பண்ணுவாங்க, சென்சார் கொடுப்பாங்க. ஒரு விலங்குக்கே நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா, இப்போ பெண்கள் உரிமை பாதிக்கப்படுதுன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு இன்டர்னல் கமிட்டி எக்ஸ்டர்னல் கமிட்டி வச்சு இந்த படத்தில் யாருமே பாதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று பண்ணுங்கள், அவ்வளோதான் வேறு வழி. சார், நீங்கள் பேசிக்காகவே ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும் கூட நிறைய சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு நடிகரும் கூட, நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான வன்முறைகள் ஏதாவது நடந்திருக்கா? நான் வந்து நான் நடித்த படங்கள்லாம் பாருங்கள், மாற்றான், அநேகன், காப்பான், தனியொருவன், எல்லாமே பெரிய பெரிய படங்கள், எல்லாமே பெரிய பெரிய ப்ரொடக்ஷன். ஓகே, AGS, லைக்கா இந்த மாதிரி. இது எங்களுக்கு வந்து என்னென்னா, காலையில் 9 மணி ஷூட்டிங்னா ஒரு 7 மணிக்கு வண்டி வரும். ஓகே, நேராக போய் நாங்கள் கேரவனில் உட்காருவோம். கேரவனில் உட்காந்தவுடனே மேக்கப் போடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு ஷார்ட். பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காது? இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய அனுபவம் கேட்டீங்க, அதை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஓகே, அப்படி அனுபவன்ற போது நாங்கள் வந்து நாங்கள் போகிறோம், அங்கே போய் நாங்கள் உட்காந்து எங்களுக்கு 9 மணிக்கு கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஷார்ட் ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கு பேக்கப்னு டைரக்டர் சொன்னே கரெக்டாக நாங்கள் போய் வண்டியில் ஏறிடுவோம், போயிடுவோம். இந்த ஷூட்டிங் நேரத்திலலாம் யாரும் ஒருத்தர் யார், நிறைய பேர், எத்தனையோ நடிகைகள் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கோம்னா, அது கிண்டல் பண்ணிப்போம், பேசிப்போம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதை தாண்டி வந்து இந்த 9:00 முன்னாடி 6:00 மேலே என்ன நடக்குது யாருக்குமே தெரியவே தெரியாது. நான் என்னோட ரூமுக்கு ஹோட்டலுக்கு போயிடுவேன், அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ காலையில் 9:00 முன்னாடி ஈவினிங் 6:00 மேலே தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதா? யூஸ்வலாக பண்ணுறாங்கன்னா, இந்த 6 மணிக்கு மேலே அவங்க ஹோட்டலுக்கு போன பிறகோ
அல்லது அவங்க தனியாக வீட்டுக்கு போகும்போதும் நம்ம அப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்க சொன்னால் தான் உண்டு அது. அதனால் அவங்களா பாதிக்கப்பட்டவங்களே சொன்னால் தான் உண்டு. இல்லைனா யாரும், ஏன்னா இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் சொல்லக்கூடாது. பிகாஸ் வென் ஐ மேக் அ ஸ்டேட்மெண்ட் இட் ஷுட் நாட் பி அ ஹியர்சே ஸ்டேட்மெண்ட்டு. ஹியர்சே அப்படின்னா என்னன்னாக்க இவர் சொன்னாருன்னு அவர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறது, அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா. நான் ஒரு வக்கீலாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியும், நான் நேரடியாக பார்த்துருக்கேன், ரியல் எவிடன்ஸு, பர்சனல் எவிடன்ஸு, இந்த மாதிரி எவிடன்ஸ்னால் நான் பேச முடியும். இல்லைனா அவங்க சொன்னாங்கன்னு நம்ம பேச முடியாது. நான் இப்போது தியாகராஜ பாகவதர் விஷயத்தை சொல்கிறேன், ஜெயலலிதா விஷயத்தை சொல்கிறேன், அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னா பத்திரிகையில் வெளிவந்த செய்தி, ரெக்கார்டில் இருக்கிற செய்தி, அந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கே இதுதான் நடந்திருக்கு. ஜெயலலிதாவே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அவங்களே சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்களே பெண்களுக்கு சினிமாவில் பாதுகாப்பு பாதுகாப்பில் நான் வந்து பாதுகாப்பேன், நான் ஒரு மாதிரி ஒரு எனக்கு வரத்துக்கே பிடிக்கல, எனக்கு வரும்போதே பயந்துட்டு தான் வந்தேன் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அதோட விளைவு தான் அந்த குமுதம் பேட்டியில் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இது என்னுடைய இது என்னென்னா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவர்கள் தான் வெளியில் வந்து சொல்லணும், இதை அவங்க தான் சொல்லணும். ஓகே, இப்போ பாதிக்கப்பட்டு எனக்கு வந்து ஒருத்தன் தீங்கு இழைச்சிருக்கான்னா நான் தான் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எஃப்ஐஆர் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி தான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியும், இன்னொருத்தர் சொல்கிறபடி போட முடியாது. இல்லைன்னா ஒரு சின்ன பெண்ணு, ஒரு 16 வயசு பெண்ணு, 18 வயசு பெண்ணு, 17 வயசு பெண்ணு அப்படின்னாச்சு, அவள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அவள் சார்பாக அவளுடைய கார்டியன் கொடுக்கலாம். ஒரு பெண்ணு வந்து மேஜர் இல்லை ஒரு மைனர் அப்படின்னாக்க, ஒரு மைனர் பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு இன்னும் அது பெரிய குற்றம் அது. அதனால் வந்து அவ சார்பாக அவங்க வீட்டில் ஒரு அவங்க அம்மாவோ அப்பாவோ கூட வரவங்க போயிட்டு என் பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, அந்த பெண்ணு சொல்கிறா என்கிட்ட, அழுதுகிட்டே சொல்கிறா, நான் அதனால் அந்த பேசிஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க போய் கொடுக்கலாம். அப்போது விசாரணையை வச்சு நடத்துவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விசாரணைகள்லாம் ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சு தான் நடத்தணும், ஒரு பெண் காவல் அதிகாரிகள் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தகாத விஷயங்கள்லாம் வந்து கேட்க முடியாது, அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பெண்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேப்பே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப் விஷயத்துலாம் வந்து பெண் காவல் அதிகாரிகள் தான் அதை விசாரிக்கணும், அவங்க தான் அதை பற்றி எஃப்ஐஆர் போடும்போது அவங்க தான் கூட இருக்கணும் அவங்க. ஓகே, ஏன்னா ஆண்கள்கிட்ட சில விஷயங்களை அவங்களால சொல்ல முடியாது, ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது, பெண்கள்கிட்ட தான் சொல்ல முடியுன்றதுனால அதனால் பெண்கள்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இன்டர்னல் கமிட்டின்றதும் ஒன்று ஏற்படுத்தலாம். தமிழ் சினிமாலேயும் அந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணணும் சொல்லிட்டு. ஆனால் இப்போ செய்யணும்னு நான் நினைக்கிறேன். மலையாள சினிமாவில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் புகார் வந்து ஒரு பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கு. கேரளாவில் அடிக்கக்கூடிய அந்த புயல் தமிழ்நாட்டிலையும் அந்த புயல் அடிக்குமா? அடிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இன்டர்நெட் யுகம்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இன்டர்நெட் யுகம் அப்படிங்கிறதுனால அந்த இதோட விளைவு எப்போ வரும்னா அந்த பெயர்கள்லாம் வெளிவந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ 15 பேர் கொண்ட பவர்ஃபுல் இதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க நேமு, அப்புறம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, யார் யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த விசாரணை கமிஷன் முன்னாடி அந்த கமிட்டி முன்னாடி, அந்த கமிட்டி முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, எப்போ நடந்தது இந்த இது விஷயங்கள், என்னென்ன நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் வெளியில் வரும்போது தான் இப்போ இன்னும் பரபரப்பு அதிகமாகும். இந்த கேள்வி நான் இப்படி கேட்குறேனே, மலையாள சினிமாவில் டாப் 15 இருக்கக்கூடியவங்க தான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு டானா, ஒரு மாஃபியா மாதிரி நான் சொல்லலாம் கமிட்டியில் சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா டாப் 15 தமிழ் மலையாள சினிமா ஆட்கள் அப்படின்னா முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள், முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்கள், முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இந்த 15 பேர் தான் மாஃபியாவா மலையாளம்? இல்லை, அது வந்து நம்ம எடுத்தோடனே வி கே நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ் லைக் தட். ஓகே, அந்த 15 பேருங்கிறது வந்து இவங்களா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபைனான்சியராக கூட இருக்கலாம். மக்களுக்கு தெரிஞ்ச முகங்களா மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய முதல் 5 முகங்கள் அப்படி எடுத்துக்கலாமா? இதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான், அதாவது இந்த கேள்விகள்லாம் அசம்ஷன்ஸ் தான். இந்த கேள்விகளுக்கான விடைகள் வந்து அவங்களோட பெயர் வெளில வரும்போது தான் தெரியும். அதனால் எல்லாருமே வயத்தில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, யார் பேர் வெளில வரப்போகிறது, யார் அவரோட பேரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம்னு எதுக்கு அசியூம் பண்ணணும்? அதனால் வந்து அது வரும்போது வரட்டும், அவ்வளோதான். அந்த குற்றம் யார் மேலே இருக்கோ அவங்க மேலே வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். அது அசியூம் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? மீட்டு பிரச்சனை பாலிவுட்டில் நடக்கும்போதும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்போது, தமிழ் சினிமா நடக்கும்போதும் சரி, மலையாள சினிமா மட்டும் கொஞ்சம் அமைதியாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ மற்ற மீட்டும் அங்கேயும் வந்தது, அதோட விளைவு தான் அந்த மீட்டுவை பற்றி பேசினதுனால தான் அந்த டபிள்யூசிசி அப்படின்ற கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க போய் சிஎம்ஐ போய் பார்த்து
சிஎம் கிட்ட பேசி அதோட விளைவு தான் ஹேமா கமிட்டி. இன்ஃபேக்ட் மலையாள இண்டஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு லீடு. அவங்க எடுத்த ஆக்ஷன்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. வேறு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த அளவுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்படலை, ஒரு ஜஸ்டிஸ் முன்னாள் ஜட்ஜை வச்சு பண்ணலை, கோர்ட் வந்து இன்றைக்கி தலையிடுற அளவுக்குலாம் வரலையே. அவங்க தான் முதல் முதல்ல இப்போ எப்படி வந்து திரைக்கதையில் அவங்க சிறந்து விளங்குகிறாங்களோ, படைப்பாற்றலில் மிக சிறந்து விளங்குதோ மலையாள சினிமா, அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் அவங்க தான் முன்னணியில் முதல்ல போய் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க சைடில் தான் போயிருக்கு. மலையாள சினிமா தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளை பற்றி நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவ்வளோ கேள்விகள் நாங்கள் கேட்டோம். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஜேர்னலிஸ்டாக எங்களுடைய பார்வை இருக்குது. கண்டிப்பாக நீதிபதி ஹேமா கமிஷனுடைய அறிக்கை விரைவில் சீக்கிரம் வரட்டும். தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதை நாங்கள் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். எந்த துறையாக இருந்தாலும், அது சினிமா துறை மட்டுமே இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும், பத்திரிகையும் ஒரு துறை தான், டெலிவிஷனும் ஒரு துறை தான், சினிமாவும் ஒரு துறை தான், கார்ப்பரேட்டும் ஒரு துறை தான், இப்படி எந்த அரசியலும் ஒரு துறை தான், எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ஒரு போலீஸ்லேயே ஒரு எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கிறவங்க யார்? போலீஸு. அந்த போலீஸ்லேயே ஒரு பெண்மணிக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க போய் ஒரு உயர் அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு இப்போ தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால். உங்களுக்கு அது தெரியும். ஆக நியாயம் கிடைக்குமா தண்டனை கிடைக்குமான்னு கேட்டீங்க, கிடைக்கும்ன்றதுக்கு உதாரணம் இது. ஓகே, அதனால் இந்த மாதிரி உறுதியான நடவடிக்கைகளை அந்த பெண் போலீஸ் அதிகாரி எடுத்தா மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க துறையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதற்கான ஒரு விஷயம்தான் அது. நீங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டிங்க, எனக்கு தெரிஞ்ச பல தகவல்களை நான் சொன்னேன். இந்த வாய்ப்புக்கு குமுதம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். எவரெஸ்ட் சாய் பிரியாணி மசாலா, டேஸ்ட் தி பெஸ்ட். எவரெஸ்ட்.